இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் திருச்செந்தூர் முருகன் கோயில் யானை தேவானையை புத்தாக்க பயிற்சி மையத்திற்கு அனுப்புவது குறித்து ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயில் யானை தேவானையை புத்தாக்க பயிற்சி மையத்திற்கு அனுப்புவது குறித்து ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேவான யானை தாக்கியதில் பாகன் உள்ளிட்ட இருவர் நேற்று உயிரிழந்த நிலையில் தற்போது யானை முகாமிற்கு அனுப்பப்படுவதாக ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயில் யானை தேவானையை புத்தாக்க பயிற்சி மையத்திற்கு அனுப்புவது குறித்து ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஹைகோர்ட் வழங்கி இருக்கலாம். ஹைகோர்ட் வணக்கம், விவரங்கள். வணக்கம் பிரகர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் உள்ள யானை கோவில் யானை தெய்வானை நேற்று தாக்கியதில் கோவில் யானை பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் இருவரும் உயிரிழந்தனர். அதாவது சிசுபாலன் யானை மண்டபத்துக்குள் சென்று யானையிடம் புகைப்படம் எடுத்ததாக கூறப்படுகிறது. அப்போது யானையிடம் தடவை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த வேளையில் யானை கோபம் கொண்டு அவரை தாக்கியதாகவும், அவரை காப்பாற்றும் முயற்சியில் வந்த உதயகுமாரை யானை பாகன் உதயகுமாரையும் யானை தாக்கியது, இதில் இருவரும் உயிரிழந்தனர். அதாவது யானை பாகனை தாக்கிய பின் யானையிடம் பல்வேறு மாற்றங்கள் காணப்படுகிறது. அது இயல்பு நிலையில் இல்லை என்பதும் கூறப்படுகிறது. மேலும் அது வந்து யானை பாகனை உயிரிழந்த நிலையில் அதை வந்து யானை பாகனை எழுப்பும் முயற்சியிலும் இறங்கியிருந்தது. இந்த காட்சியில் நம்மால் நேற்றும் பார்க்க முடிந்தது. தற்போது இந்த உயிரிழந்த இருவரின் உடல்களும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டு உடற்கூறு ஆய்வானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று தற்போது காலை முதலே வழக்கத்தை விடவும் உணவு குறைவான உணவை யானை உட்கொண்டு வருகிறது. அங்கிருக்கக்கூடிய யானை பாகன் ராதாகிருஷ்ணன் அதுக்கான உணவு வழங்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போதும் அவர் கூறும்போதும் வழக்கத்தை விடவும் குறைவான அளவில் தான் உணவு எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் தற்போது யானையை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாக கோயில் நிர்வாகம் சார்பில் கூறப்பட்டு வருகிறது. பாகன் மற்றும் அவர்கள் உறவினரை அடித்து கொன்ற அந்த யானை கோவில் இருப்பது நல்லதல்ல, இனிமேல் பக்தர்களுக்கு ஒரு அச்சம் எழக்கூடும் என கூறி யானையை இங்கிருந்து வேறு முகாம்களுக்கு மாற்றுவதற்கான முயற்சிகளையும் ஆலோசனைகளையும் நடத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் இங்கிருக்கக்கூடிய யானை தற்போது இருக்கக்கூடிய ஆழ்வார்த்தனையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வன பாதுகாப்பு மற்றும் திருச்சி அல்லது கோயம்புத்தூர் உள்ள முதுமலை காப்பகத்தை கொண்டு செல்வதற்கான ஆலோசனைகளை இறங்கியுள்ளது. அதே வேளையில் இந்த யானை தற்போது உள்ள சூழலில் வேறு இடத்திற்கு மாற்றுவது உகந்ததல்ல என யானை நல ஆழ்வர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது இயல்புநிலை இல்லாமல் சிறிய, அதாவது ஏதோ ஒரு வகையில் யானை பாகனை அடித்துக் கொண்டதற்காக அது மனநிலையில் மனதளவில் ஏதோ ஒரு வகையில் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது. நேற்றும் வனச்சரவாதர்கள் சொல்லியிருந்தார்கள், யானை வந்து உணர்ச்சி பூர்வமான மிருகம், அது வந்து தன் உடனிருப்பவர்களை இழந்தால் அதனுடைய வேதனை தாங்கிக் கொள்ள முடியாது என்றும் கூறிய வனச்சரக அலுவலர்கள் கூறியிருந்தார்கள். அந்த வகையில் தான் தற்போதும் யானை காணப்பட்டு வருகிறது. அந்த நிலையில் தற்போது இங்கே இருக்கக்கூடிய யானையை வேறு இடத்திற்கு மாற்றுவது சரியானதல்ல, இங்கே கோவிலில் இருக்கக்கூடிய யானை மண்டபத்திற்கு பிரத்யேகமாக யானை மண்டபம் இருக்கிறது. அந்த யானை மண்டபத்தில் தற்போது யானையானது சங்கிலியால் கட்டப்பட்டு பாதுகாப்பான ஒரு நிலையில் இருந்து வருகிறது. அதற்கான பராமரிப்பு பணியும் இறங்கியிருக்கிறது. நேற்று வந்த மருத்துவ குழுவானது 2 நாட்களாவது அந்த யானை வந்து மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டும், அதன் பிறகுதான் அதை மாற்றுவதற்கான இடம் குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என ஒரு அறிவுரையும் அறிவித்தலும் சென்றனர். அந்த வகையில் தான் மருத்துவக்குழு கண்காணிப்பிலையும் தொடர்ச்சியாக யானையானது இருந்து வருகிறது. இந்த நிலையில் யானையை வேறு முகாம்களுக்கு மாற்றுவதற்கான ஆலோசனைகளை தற்போது செய்து வருவதாக ஒரு தரப்பு கூறப்படுகிறது. இருந்த போதிலும் யானை நல ஆர்வலர்கள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் கூறுவது என்னென்றால், தற்போது இருக்கக்கூடிய சூழலில் யானையை மாற்றுவது உகந்ததல்ல, யானை இப்போதைய ஒரு மனநிலை இருக்கும் வேளையில் யானையை வாகனம் மூலமாகத்தான் வேறு இடத்துக்கு மாற்றச் செல்ல வேண்டும், அங்கு எதை எந்த வகையில் அதற்கான பாதுகாப்பான சூழல் இருக்கும் என்பதும் தெரியாத விஷயங்கள். எனவே இந்த யானை மண்டபத்தில் தற்போது உள்ள சூழலில் யானை இருப்பது தான் பாதுகாப்பு. அதை பரிசீலனை செய்து குறைந்தபட்சம் 15 நாட்களாகவது இந்த யானை மண்டபத்தில் தான் யானை பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும், அதன் பின்னரே அதன் மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. இருந்த போதிலும் கூட இந்த நேற்று நடந்த துயர சம்பவத்திற்கு யானைகளுக்கு முகாம்கள் நடத்தப்படாத காரணமாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை கோவில்களில் உள்ள யானைகளுக்கு புத்துணர்வு முகாம்கள் வந்து அரசு சார்பில் அறநிலையத்துறை சார்பில் நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த முகாம்கள் என்பது நடத்தப்படாத ஒரு சூழல் இருந்து வருகிறது. இதன் காரணமாகவே யானைகள் வந்து தன்னுடைய இயல்பு நிலையை மாறி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐகோர்ட்.
இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ராம்ராஜ் டிஷ்யூ தோதி ஷர்ட்ஸ்.